எஸ்எஸ்கே டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஹலோ வியூவர்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது கனவா வறுவல் வந்து செய்ய போகிறோம். அதை நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த கனவா வந்து இப்படி ரவுண்ட் ரவுண்டாட்டு கட் பண்ணி வச்சுக்கணும். இதை ஃபஸ்ட்டு கழுவும் போது பெரிய உப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இதில் உள்ள ஸ்மெல்லாம் போயிடும். இது வந்து நான் ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன், நல்ல நீள வாக்கில் நான் கட் பண்ணியிருக்கேன். பச்சை மிளகு, ரெண்டு பச்சை மிளகும் அதுவும் நீள வாக்கில் தான் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இஞ்சி பேஸ்ட்டு கொஞ்சம் எடுத்துக்கணும். இது வந்து ரெண்டு சின்ன தக்காளி எடுத்திருக்கேன், அது ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து பூடு, இது வந்து தொலியெல்லாம் எடுத்துட்டு இது ஒரு நாலு பூடு வந்து ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நீ அடுத்தது வந்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பேனில் பேனை சூடாக்கிட்டு கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கோங்க. தேங்காய் எண்ணெய் விட்டால் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பேன் சூடான உடனே கொஞ்சம் பெருஞ்சீரகம் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த பூடு எண்ணெயில் தட்டிக்கோங்க. அதுக்கப்புறம் கருகப்பில் எல்லாமே சேர்த்து போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு, வெங்காயம் எல்லாம் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இதை வந்து நல்லா கிளறிட்டே இருக்கணும். கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க, வெங்காயம் வந்து ஸ்பீடாக வெந்துடும், அதுக்காக உப்பு போட்டுக்கலாம். இது கொஞ்சமாக வெந்த உடனே என்னாச்சுன்னா இந்த தக்காளி எல்லாம் தட்டிக்கணும். இந்த வெங்காயம்லாம் வந்துடுச்சு, நம்ம இதை போட்டுட்டு ரெண்டாவது நம்ம மசாலா போட்டுக்கலாம். இதெல்லாம் ஃபஸ்ட்டு தண்ணி எல்லாம் எடுத்துட்டு போட்டோம். இது அதோட கலரு வேணும். இது வந்து ஒரு ஸ்பூன் நிறைய மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க. இது மல்லிப்பொடி, இது வந்து சில்லி பவுடர், இது வேணால் கூட கொஞ்சம் 1/2 ஸ்பூனாக போட்டுக்கோங்க. கொஞ்சமாக பெப்பர் பவுடர், மொத்தமாக எல்லாம் சேர்த்து வதக்கிக்கணும். இதை போட்டுட்டு மசாலா சேர்த்தா தான் கரெக்டாக அந்த மசாலா அதில் படும், இல்லைன்னா கரெக்டாக வராது. அதனால தான் அதை ஃபஸ்ட்டு சேர்த்துட்டு பொடியிட்டு ரெண்டாவது போட்டேன். இதில் கொஞ்சம் தண்ணி தொளிச்சிக்கோங்க, அப்போதான் இந்த கனவால் நல்ல வேகும், இல்லைன்னா வேகாமல் பச்சையாக இருக்கும். அடுப்பை வந்து கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு என்ன செய்யணும், இதை வச்சு நம்ம மூடி போட்டுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் கூட வேணாம், ஒரு 5 நிமிஷம் வச்சுக்கலாம். நின்னுங்க, இப்போ கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் ஆயாச்சு. நம்ம அதை திறந்து பார்க்கலாம். நல்லா வெந்துருச்சு. 10 நிமிஷத்துக்கு குறையாமல் வைக்கணும், ஏன்னா இது வந்து நல்லா வேகணும். வெந்தாலும் இது ஒரு டேஸ்ட்டு, சாப்பிட்றதுக்கு நல்ல கரெக்டாக இருக்கும்.
வேகாமல் எடுக்கக்கூடாது. இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை வெந்தால் இது மாதிரி உப்பி வந்துடும். இதுதான் பக்குவம். இப்போ நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணலாம். கனவா வறுவல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இது உடம்புக்கு ரொம்ப நல்ல ஒரு ஃபுட்டு. இதை நீங்கள் இப்போ வீட்டில் செய்து பாருங்கள். அடுத்த ஒரு சமையல் நிகழ்ச்சியில் பார்க்கலாம். அது வரைக்கும் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். விளம்பரங்களுக்கு உடனே தொடர்பு கொள்ள 8667403250